வெல்கம் டு பாபா தென்மயம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படும் வகையில் முக்கியமான டெஸ்ட்டு ஜிகே டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வரோம் இதில் வந்து ஜிகே டெஸ்ட் வந்து ஆறு டெஸ்ட்டு முடித்தாச்சு இது ஏழாவது டெஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கம் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று இந்திய அரசியலமைப்பு உருவாக எத்தனை நாட்கள் ஆனது அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக வந்து எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் தான் கரெக்டு இது வந்து ஓல்டு புக் படி ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இதே இதே இது சிக்ஸ்த்து நியூ புக் சோசியலில் இது சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க டேம்ப் டூ பேஜ் நம்பர் ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சிக்ஸ்த்து நியூ புக் சோசியல் செகண்ட் டேம்ப் பேஜ் நம்பர் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் ஒரே ஒரு சின்ன செஞ்சு என்னென்னா இதில் ஒரு நாளாக குறைச்சிருக்கிறாங்க ஓகேவா இதுதான் டிஃப்ரெண்டு சிக்ஸ்த் நியூ புக் சோசியல் டேம் டூ பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பதினேழு நாட்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு என்ன தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு என்ன இதுக்கு ஆன்சர் வந்து ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் தேசிய கீதத்தை வந்து பாடக்கூடிய வினாடிகள் பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மில்ட்ரி அந்த மாதிரி இராணுவத்தில் வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸில் பாடி முடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பற்றி அண்ட் லாஸ்ட்டு பற்றி மட்டும் பாடி முடிக்கணும் இந்தியாவில் எந்த மாநிலத்தவர்கள் பிற மாநிலத்தில் இடம் வாங்கி குடியேற இயலாது இது இதுக்கு முன்னால் இருந்து இப்போ வந்து இந்த ரத்த ரத்து பண்ணிட்டாங்க இது கான்சல் வந்து ஜம்மு காஷ்மீர் இப்போ ஜம்மு காஷ்மீர் பிரித்து ஜம்மு மற்றும் லடாக் என ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க ஸோ இனி வந்து வாங்கலாம் கொஸின் நம்பர் மூன் நான்கு அலுவல் மொழிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அதாவது அலுவல் மொழிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் மூலம் நகராட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு முப்பத்தி மூன்று சதவிகிதம் அதுக்கப்புறம் வந்து ரயத்துவாரி முகரையை அறிமுகப்படுத்தியவர் யார் ரயத்துவாரி முகரையை அறிமுகப்படுத்தியவர் வந்து செர்ஷா ஷூர் சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அக்பர் பிறந்த ஊர் என்ன அக்பர் பிறந்த ஊர் வந்து அமரர் கோட்டை முதல் கர்நாடக கர்நாடக போருக்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு கர்நாடக போருக்கு காரணம் என்ன ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இதுதான் முதல் கர்நாடக போருக்கு காரணம் அப்புறம் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் ஒன்று வந்தவர் வந்து ராபர்ட் கிளைவ் ஒழித்தவர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஐநாவின் பொது மொழிகள் எத்தனை ஐநாவின் பொது மொழிகள் எத்தனை ஆறு நம்ம வந்து நம்ம நாட்டு மொழி வந்து கிடையாது நம் தமிழ்லாம் அதில் இல்லை ஸோ ஐநாவின் பொது மொழிகள் வந்து ஆறு சர்வதேச பெண்கள் தினமாக எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி சாரி மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு இது ஐநா பெண்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்ச் எட்டு ஐநா சபையில் அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் கொண்டு வந்த முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இந்தியா தான் பல கட்சிகள் கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கு நம்ம இந்தியா தான் அதிக துணைக்கொள்களை கொண்ட நாடு எது இது வந்து வியாழன் நியூ புக்கில் வந்து சின்ன மாற்றம் இருக்குது நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் நியூ புக்கில் வந்து வேற கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஞாபகம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரூஃபோடு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கவசமானது பூமியில் இடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது கவசமானது பூமியில் எத்தனை சதவீத இடத்தை கொண்டுள்ளது எண்பத்தி மூணு சதவீதம் இடையை கொண்டுள்ளது பூமியில் மிக அதிகப்படியான அழிவை ஏற்படுத்துவதற்கு காரணமான அலைகள் எது இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்அமில் கேட்டுக்கிறாங்க பூமியில் மிக அதிகப்படியான பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணமான அலைகள் என்ன எல் புற ஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கி அனுப்பும் அடுக்கு எது புற ஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கி அனுப்பும் அடுக்கு எது இது படையடுக்கு இதெல்லாம் செவன்த் சோசியலில் இருக்குது பூமியின் பரப்பில் பசிபிக் பெருங்கடல் எத்தனை சதவீதம் பூமியின் பரப்பில் பசிபிக் பெருங்கடல் முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளது பசுமை புரட்சி நடுமைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொதுமக்களிடம் உள்ள பணப்புழக்கம் எது பொதுமக்களிடம் உள்ள பணக்கம் எம் ஒன் தேவை நிகழ்ச்சியான கருத்தை வெளியிட்டவர் யார் ஆல்பர்ட் மார்ஷல் உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அது உலக வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பதினான்கு வணிக வங்கிகள் நாட்டுடமையாக்கப்பட்ட ஆண்டு என்ன இந்திரா காந்தி பிரதமரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆக்கினாங்க அதுக்கப்புறம் ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது மாரி உயிர்கோழி காப்பகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன மாரி உயிர்கொல காப்பகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஹூண்டாய் கார் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் என்ன ஹூனாய் கார் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் இருமங்கோட்டை இருமங்கோ இருமக்காட்டு கோட்டை தான் ஹூண்டாய் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் மனுமனியும் சுந்தனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் என்ன திருநெல்வேலி தமிழ்நாட்டின் முதல் டெ பென் டிஜிபி யார் இது பிசி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி வந்து லத்திகா சரண் அண்ணா விளையாட்டு அரங்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளன உதய மண்டலம் தேசிய அலுவல் மொழி எது தேசிய அலுவல் மொழி ஹிந்தி இந்தியாவின் மிக நீளமான நதி என்ன கங்கை இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சுன்ட்டு சிக்ஸ்த்து நியூ புக் சோசியலாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் அப்படின்ட்டு சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது கங்கை நீளம் அகது வந்து மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ஹெச் செவன் மிகக் குறியது வந்து என்ஹெச் செவன் ஃபோர் ஏ இது எர்ணாகுளம் டூ கொச்சியில் இருக்கும் இது வந்து குறியது இது என்ஹெச் செவன் வந்து மிக நீண்டது மணிப்பூரின் தலைநகரம் இம்புல் சாரி இம்பால் மணி அடிச்சுட்டு பால்கார வச்சுக்கோங்க மணிப்பூரின் தலைநகரம் இம்பால் பால் வாங்கணும்னா மணி சத்தம் கேட்டு தான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வில்லேஜில் பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும் தேசிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது தேசிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி அப்புறம் நியூட்ரானை கண்டிருந்தவர் யார் நியூட்ரானை கண்டிருந்தவர் சாட்விக் நியூ டு சாட் அப்படின்னு வச்சுக்கோங்க நியூட்ரானை கண்டிருந்தவர் சாட்விக் காந்த விசையின் அழகு என்ன காந்த விசை தூண்டலின் அழகு வந்து டெஸ்ஸா கொனேரியா ஏற்படுத்தும் பாக்டீரியா எது நிசோரியா கொனேரியா கொனேரியா எடுத்து மேற்படுத்தும் பாக்டீரியா வந்து நிசோரியா கொனேரியா வறுமையே வெளியேறு என்று முழங்கியவர் யார் நம்ம இந்திரா காந்தி தான் வறுமையே வெளியேறு என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க அதுக்கப்புறம் வந்து பிரம்ம பிரம்மஜாமட்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன சாரி தொடங்கப்பட்டவர் யார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரம்மஜாமட்சம் தொடங்குவாங்க ராஜாராம் மோகன் ராய் இவங்க வந்து அமைதிக்கு வழிகாக்கும் அதுக்கப்புறம் ஏசு ஏஷு கிஸ்தின் கட்டளை என்ற நூல்களெலாம் எழுதியிருக்கிறாங்க அப்புறம் அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு பெயர் என்ன மீச்சிற்றளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி இந்த மாதிரி வரும் அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மீச்சிற்றளவு மீச்சு அளவு ஆகும் மிகச்சிறிய அளவு வந்து மீச்சிற்றளவு டென்த்தில் இருக்குது டென்த் சயின்ஸில் இருக்குது பின்னிய வரி கண்ணோட்டத்தில் ஒரு வரியை கண்ணோட்டமிட அழகும் காலம் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் சென்டிமீட்டர் அதாவது எம்எஸ் டொண்ட்டி எம்எஸ் மின்புல செறிவின் அழகு என்ன விஎம் மைனஸ் ஒன் மைனஸ் பார் ஒன் மென்புல செரிவின் அழகு உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படும் வது எது உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது எது சோடியம் பென்சோயட் எரிவாயு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைட்ரஜன் எரிவாயு வந்து ஹைட்ரஜன் தேங்காய் எக்கனி வகை சார்ந்தது ட்ரூப் வகை சார்ந்தது தேங்காய் வந்து ட்ரூப் வகை சார்ந்தது இதெல்லாம் பிசி எக்ஸாமில் கேட்கலாம் பதினஞ்சு ஈஸ்ட் ஒன்று என்ற விதத்தில் எதிர் தோன்றுகிறது நெல் பதினஞ்சு ஈஸ்ட் ஒன்று என்ற விதத்தில் எது தோன்றியதுனால் நெல் அப்புறம் வந்து எந்த நிலத்தில் டிஎன்ஏ இரட்ட இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது எந்த நிலத்தில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது எஸ் நிலையில் பால் சுரத்தில் தூண்டும் ஹார்மோன் எது பால் சுரத்தில் தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது முக்கியமானது டிஎன்பிசியில் கேட்பாங்க பால் சுரப்பாதை தூண்டுவது ஹார்மோன் வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்புறம் சிறுகுடலின் நீளம் வந்து ஏழு மீட்டர் பெருகுடலின் நீளம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சிறுகடலின் நீளம் வந்து ஏழு மீட்டர் அதுக்கப்புறம் வந்து இது இன்னைக்குள்ள ஐம்பது ஜிகே கொஸ்டின் கொஷின் அதுக்கப்புறம் சிக்ஸ்து நியூ புக்ஸ் சோசியலில் குடிமேல் பகுதியில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களின் சரணாலயம் உள்ளது மயில்களின் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள விராலிமலை விராலிமலை எந்த மாவட்டம்னு சொல்லி பார்த்தா புதுக்கோட்டை அப்புறம் ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இறையே பிடிக்கின்றன அதாவது வௌவால் தான் அந்த மாதிரி பயன்படுத்தும் சொல்லி நினச்சிக்கிட்டுருந்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு பறவை என்னென்னா ஓங்கில் அப்படின்ட்டு ஒன்று இருக்கான் அதுவும் மீய வழியை பயன்படுத்தி இறை பிடிக்கிறதாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலியை பாடியவர் யார் இது கேட்கலாம் இது வந்து ஆன்சர் வந்து பாரதியார் அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்தியாவின் நீளமான நதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தான் கங்கை நதி தான் அதோடய நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இது ஈஸியனாக வச்சுக்கிறது வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இது சிக்ஸ்த்து சோசியல் நியூ புக்கில் இருக்குது அப்புறம் வந்து பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவுதான் ஆனால் அதன் நீளம் வந்து எவ்வளோ பார்த்தா அது இந்தியாவில் அதாவது பிரம்மபுத்திரா வந்து மூ மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு நீளமுடையது என்றாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவு தான் ஆனால் வேலைன்னு சொன்னது சரிதான்னு இல்லை அவங்க வேலனும் இன்னும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது நமக்கு வந்து இந்தியாவின் நீளமான நதி எதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டால் கங்கை அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா வந்து அது வந்து வேற மாநிலத்திலையும் பாயுது இந்தியாவிலையும் அது பாயுது எஸ் அதுக்கப்புறம் வேறு சில கண்ட்ரீலையும் பாயுது ஸோ அதனால அது இதை எடுத்துக்கிற இந்தியாவில் மட்டும் சொல்லி பார்த்தா கங்கை நிதி இது சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்கு அதுக்கப்புறம்